மோடி அரசு ஆகஸ்டுக்குள் கவிழ்ந்துவிடும் என ஆறுடம் சொல்லி வருகிறது இந்திய கூட்டணி கட்சிகள் அது நடக்கும் போலதான் தெரிகிறது அது எப்படி என்பதை பார்ப்போமா மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் முக்கிய பங்கு வகிக்கிறது நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எம்பிக்கள் பாஜகவுக்கு கிடைக்கவில்லை இதனால் நாயுடு மற்றும் நிதிஷ் ஆதரவுடன் மத்தியில் பாஜக அரசு நடக்கிறது இதை பயன்படுத்தி இவர்கள் தங்கள் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தின ஆனால் இவர்களின் கோரிக்கைக்கு மோடி அரசு செவி சாய்க்கவில்லை அதோடு நாயுடு ஆந்திராவிற்கு புதிய தலைநகரமான அமராவதியை அமைக்க வேண்டும் மேலும் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கும் சில திட்டங்களுக்கும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் தர வேண்டும் என மத்திய அரசிடம் வலியுறுத்தினார் இதற்காக இரண்டு முறை டெல்லிக்கும் சென்று வந்தார் நாயுடு இந்த நிலையில் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் இல்லை சிறப்பு நிதி தர வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி நிதிஷ் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றினார் ஆனால் பீகாரருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க முடியாது என தற்போது மத்திய பாஜக அரசு அறிவித்திருக்கிறது இது குறித்து நிதிஷின் ஐக்கிய ஜனதா தளத்தின் எம்பி ராம் பிரீத் மண்டல் பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு மத்திய நிதித்துறை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார் அதில் சிறப்பு அந்தஸ்து வழங்குவதற்கு தேவையான காரணங்கள் இருக்கக்கூடிய சில மாநிலங்களுக்கு கடந்த காலங்களில் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது அதாவது மலைப்பகுதிகளையும் குறைந்த மக்கள் தொகையும் கணிசமான பழங்குடை மக்களையும் கொண்ட அண்டை நாடுகளுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிற பொருளாதாரத்தில் உள்கட்டமைப்பிலும் பின்தங்கிய வருமானத்துக்கு பெரிய அளவுக்கு வழியில்லாமல் இருக்கிற மாநிலங்களுக்கு மட்டுமே சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது என அவர் கூறியிருக்கிறார் அதோடு இது பீகார் கொண்டிருக்கவில்லை அதனால் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க முடியாது என்று மத்திய அரசு கைவெறித்துவிட்டது இந்த நிலையில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை மாநிலத்தில் எதிர்கட்சி விமர்சனங்களால் தொலைத்தெடுக்கினார் அதோடு முதல்வர் பதவியிலிருந்து நிதிஷ்குமார் விலக வேண்டும் என்று ஆர்ஜேடி தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் வலியுறுத்தியிருக்கிறார் சிறப்பு அந்தஸ்து கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது குறித்து பீகார் சட்டமன்றத்துக்கு வெளியே இடம் கேள்வி கேட்டிருக்கிறார் இதற்கு எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என புன்னையோடு பதிலளித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு அவர் நகர்ந்திருக்கிறார் மத்திய அரசு தங்களுடைய தயவில் இருப்பதால் பீகாருக்கு தேவையான திட்டங்கள் நிதிஷ்குமார் எளிதாக பெற்றுவிடுவார் என்ற நம்பிக்கை பீகார் மக்களிடம் எழுந்திருந்தது ஆனால் நிதிஷ்குமாரின் சிறப்பு அந்தஸ்து கோரிக்கை மத்திய அரசு நிராகரித்து விட்டது மத்தியில் பாஜக அரசு ஐந்து ஆண்டுகள் நீடிக்காது என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி ஏற்கனவே கூறியிருக்கிறார் நிதிஷ்குமாரை பொறுத்த அளவில் தனது அரசியல் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பவர் அல்ல அதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து நிதிஷ்குமார் திடீரென அதிலிருந்து வெளியேறி மகாபந்தன் கூட்டணியில் இணைந்தார் பிறகு பாஜகக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணி அமைவதற்கு காரணமாக இருந்தார் பிறகு மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைந்து முதல்வராக நீடிக்கிறார் இந்திய கூட்டணியிலிருந்து விலகினாலும் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களுடன் நிதிஷ்குமாருக்கு நல்ல உறவில் இருக்கிறார் இந்த நிலையில் அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்வீர் என நிதிஷ்குமார் மயப்போலாக அளித்த பதிலின் உள்ளர்த்தம் குறித்து தேசிய அரசியல் வட்டத்தில் பல்வேறு விவாதங்கள் நடைபெறுகின்றன ஆந்திரா பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து இல்லை என மத்திய அரசு சொல்லிவிட்டது ஆனால் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் இவ்விரண்டு மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கியுள்ளது மத்திய அரசு இதன் மூலம் சிறப்பு அந்தஸ்து இல்லை என்பதை சமாளிக்க மத்திய அரசு அதிக நிதி ஒதுக்கி ஆட்சியை காப்பாற்றி கொள்வதாக எதிர்கட்சிகள் சாடுகின்றன அதோடு இந்திய கூட்டணி சிறப்பு அந்தஸ்து கேட்டு மோடி தராதால் எந்த சமயம் வேண்டுமானால் நிதிஷ் அவரது அரசை கவிழ்த்து விடுவார் என இளவு காத்த கிளையாக காத்திருக்க இது எப்படி நடக்குமா இல்லை புஷ்பானம் ஆகுமா என்பது பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும் மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன் வணக்கம்